வணக்கம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் அளித்துள்ள ஒரு நிவாரணம் இன்றைக்கு பேசு பொருளாகியுள்ளது. என்ன நிவாரணம்? தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக ஒரு இடைக்கால ரிலீஸ், இடைக்கால ஜாமீன் என்று அது பொதுவாக சொல்லப்பட்டாலும், சிறையிலிருந்து இடைக்காலமாக விடுவிப்பது என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். இன்ட்ரிம் ரிலீஸ் என்கிற வார்த்தையை உச்சநீதிமன்றம் தனது ஆணையிலே பல முறை கூறியிருக்கிறது. இந்த இன்ட்ரிம் ரிலீஸ் எதை காட்டுகிறது? அரசியல் ரீதியாக இதிலே சாதக பாதகங்கள் என்னென்ன? அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரையிலே 2 வருடங்களுக்கு முன்பு பதியப்பெற்ற ஒரு சிபிஐ வழக்கு, அதற்கு பிறகு சட்டவிரோத பணம் பரிமாற்ற தடை சட்டமான பிஎம்எல்ஏவுக்கு கீழே வழக்கு ஈடிக்கு மாற்றப்பட்டது. 2 வருடங்களாக அரவிந்த் கெஜ்ரிவால் மீது நடவடிக்கை இல்லை. ஆனால் அவரது அமைச்சரவையிலே துணை முதலமைச்சராக இருந்த சிசோடியா 1 வருடத்திற்கு மேலாக இதே வழக்கிலே சிறையில் இருக்கிறார். டெல்லியிலே மதுபான விற்பனை செய்வதற்கான கலால் கொள்கையிலே புதிய மாறுதல்களை அந்த மாநில அரசு செய்தது. அது குறித்த பல விமர்சனங்கள் எழுதின, வாத பிரதிவாதங்கள் எழுதின. பிறகு அந்த கொள்கை வாபஸ் பெறப்பட்டது. அதற்கு பிறகு கலால் கொள்கையிலே சில குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு சலுகை அளிப்பதற்காக வேண்டுமென்றே தளர்வு செய்யப்பட்டது என்கிற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இந்த குற்றச்சாட்டை பரிந்துரை செய்தவர் டெல்லியின் லெப்டினன்ட் கவர்னர் மற்றும் பிஜேபி. லெப்டினன்ட் கவர்னர் மத்திய அரசால் நியமிக்கப்படுபவர். எப்படி ஒரு மாநில அரசுக்கு மாநில ஆளுநர்கள் குடைச்சல் கொடுப்பவர்களாக இருக்கிறார்களோ அதே மாதிரி தான் லெப்டினன்ட் கவர்னர்களும். அது பாண்டிச்சேரியாக இருந்தாலும் சரிதான், அல்லது அந்தமான் நிக்கோபராக இருந்தாலும் சரி, டெல்லியாக இருந்தாலும் சரி, டெல்லியிலே அவருக்கு அதிகாரம் இன்னும் அதிகம். காவல்துறை கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழே கிடையாது. அது நேஷனல் கேபிட்டல் என்பதால், தேசிய தலைநகர் என்பதால், கிட்டத்தட்ட எல்லா அதிகாரங்களும் மத்திய அரசு, உள்துறை மற்றும் லெப்டினன்ட் கவர்னர், துணைநிலை ஆளுநர், இப்படித்தான் இருக்கிறது. இந்த இடத்துல குற்றச்சாட்டு என்னவென்றால், அன்றைக்கு அப்போது நடைபெற்ற கோவா சட்டமன்ற தேர்தலுக்காக 100 கோடி ரூபாய் மதுபான விற்பனையாளர்கள் குரூப், சவுத் குரூப் என்று அதை ஈடி அழைக்கிறது. இந்த சவுத் குரூப்பிடமிருந்து 100 கோடி ரூபாய் பணம் பெற்று ஆம் ஆத்மி கட்சி கோவா மாநில தேர்தலுக்கு செலவு செய்து விட்டது. அதாவது இப்போது அந்த பணம் இல்லை என்பது ஈடியின் தரப்பு வாதம். சரி, மணி ட்ரெயில், அதாவது பணம் வந்த விதம், செலவு பண்ணப்பட்ட விதம், அது என்ன என்றாலும் அதை இன்னமும் ஆராய்ந்து கொண்டிருப்பதாகத்தான் சொல்கிறது. இதில் ஈடி குற்றம் சுமத்திய பலர் சந்தேகத்துக்கிடமானவர்களாக இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக சரத் ரெட்டி. சரத் ரெட்டி ஒரு பெரிய மருந்து கம்பெனியின் நிறுவனர். அவர் வந்து பாரதிய ஜனதாவுக்கு தேர்தல் பத்திர நன்கொடை 5 கோடி ரூபாய் அவரது கைதுக்கு பிறகு கொடுக்கிறார். அவரது நிறுவனம் கொடுக்கிற தேர்தல் பத்திரங்களில் 66% பாரதிய ஜனதாவுக்கு. அவர் வந்து ஒரு அப்ரூவர், அவர் கைது செய்கிறார்கள், அதற்கு பிறகு அப்ரூவர் ஆகிறார். அப்ரூவர்களை அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் பெயரை சொல்கிறார் அல்லது சொல்ல வைக்கப்படுகிறார். இன்னொருவர் புச்சி பாபு. புச்சி பாபு யார் என்றால், தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவ். சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா இதே எக்ஸைஸ் கலால் ஊழல் வழக்கிலே, கலால் முறைகேடு வழக்கிலே கைது செய்யப்பட்டு அவரும் இப்போது சிறையில் தான் இருக்கிறார். இதே இடி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சந்திரசேகர ராவ் மகள் கவிதாவின் பர்சனல் ஆடிட்டர் பூச்சி பாபு. இந்த பூச்சி பாபு முதன் முதலிலே சிபிஐ அவரை விசாரிக்கும் போது, இதே கலால் முறைகேடு வழக்கிலே விசாரிக்கும் போது, அவரை ஒரு அக்யூஸ்டாக, குற்றம் சாட்டப்பட்டவராக பதிவு செய்து வழக்கை தொடர்ந்து விசாரித்து வந்தது. ஈடிக்கு மாற்றப்பட்ட பிறகு கைது செய்யப்பட்டிருந்த பூச்சி பாபு விட்னஸ் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார், சாட்சி. அவரிடமிருந்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம்
எல்லாமே நீதிமன்றத்தின் முன்னால் நிரூபிக்கப்பட வேண்டியவை, அதற்கு பல வருடம் கூட ஆகும். புஜிபாபுவின் அந்த வாக்குமூலத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் பெயர் வருகிறது. எனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடி சம்மன் அனுப்பியது. முன்னதாக சிபிஐ அனுப்பிய சம்மனுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகி விளக்கம் எல்லாம் கொடுத்திருக்கிறார். இதுல இந்த வழக்கில் சிபிஐ கைதுக்கும் இடி கைதுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. சிபிஐ கைது ஒரு போலீஸ் கைது, நீதிமன்றத்திலே பெயில் பெறுவது என்பது வழக்கமான நடைமுறை தான். அதிகபட்சம் போனால் ஓரிரு மாதங்களிலே பெயில் கிடைத்துவிடும். சார்ஜ்ஷீட் போடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தான் இருக்கிறது. அந்த கால அவகாசத்திற்குள் புலனமைப்பு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாவிட்டால் தானாகவே பெயில் கிடைத்துவிடும். இன்னும் சுருக்கமாக சொன்னால், பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன். அதாவது ஜாமீன் தான் அங்கு வந்து விதி, ஜெயிலில் வாடுவது என்பது ரொம்ப அபூர்வம். இடி வழக்கு அந்த பிஎம்எல்ஏ வழக்கில் தலையீடு. பெயில் இஸ் எக்ஸப்ஷன், ஜாமீன் பெறுவது ரொம்ப ரொம்ப கடினம். ஏனென்றால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு இமாலய அவகாசம், எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். பெயில் கிடைக்க வேண்டும் என்றாலே கிட்டத்தட்ட நீங்கள் குற்றமற்றவர் என்று நிரூபிக்க வேண்டும். குற்றமற்றவர் என்று நிரூபிப்பதற்கு இடி தரப்பு என்னென்ன ஆவணங்களை வைத்திருக்கிறது, என்னென்ன சாட்சியங்களை வைத்திருக்கிறது என்பது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். ஆனால் அதை தெரிவிப்பதற்கு அவர்கள் எவ்வளவு காலகட்டம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்வார்கள். நீதிமன்றத்திலே போட்ட பிறகுதான் நமக்கு கிடைக்க என்றால் அது வரைக்கும் அவர் ஜெயிலில் தான் இருக்க வேண்டும். எனவே பிஎம்எல்ஏ வழக்கில் கைது செய்தால் பெயில் இல்லை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பிஎம்எல்ஏ வழக்கில் கைது செய்யப்பட்டு இதுவரைக்கும் பலரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ஒன்றரை ஆண்டு சிறையில் இருப்பதெல்லாம் சர்வ சகஜம். ஆண்மைக்கால எடுத்துக்காட்டு செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆக போயிருது. அடுத்த கட்டம் அந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு என்றால் எதுவுமே நடக்கவில்லை. அது அவர் குற்றம் இழைத்தவர், அவ்வளவுதான், அப்படியே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் பிஎம்எல்ஏ வழக்கின் கீழ் இடி முன்னால் ஆஜராவதை தவிர்த்தார். கைது செய்தால் மீண்டும் அவருக்கு ஜாமீன் கிடைக்காது என்பது நன்றாகவே தெரியும். எனவே அவர் நீதிமன்றத்துக்கு போய் அந்த இடி சம்மனுக்கு எதிராக வழக்கு போட்டார். அது ஒரு ஏழு எட்டு முறை நீதிமன்றம் அவருக்கு சார்பாக இருந்தது. தேர்தல் அட்டவணை அப்போது அறிவிக்கப்பட்டது. தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்ட பிறகு எல்லா அதிகாரங்களும், போலீஸ் அதிகாரம் உட்பட எல்லா அதிகாரங்களும் தேர்தல் ஆணையத்திற்கு. எனவே இனிமேல் வந்து அரசியல்வாதிகள் கைது இருக்காது, எதிர்கட்சி அரசியல்வாதிகள் கைது இருக்காது என்றும் பொதுவாக எண்ணப்பட்டது. அதெல்லாத்தையும் உடை தெரிவித்து தானே வந்து இங்கே பாரதிய ஜனதாவின் பிரதான பணி. எனவே அப்போது கவிதா கைது, கவிதா கைது. அதற்கு முன்னதாக, தேர்தல் அட்டவணைக்கு முன்னதாக ஹேமந்த் சோரன் கைது, பிறகு கவிதா கைது. மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒன்பதாவது முறை சம்மன் வரும்போது அதில் நிவாரணம் கொடுக்க டெல்லி உயர் நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அரவிந்த் கெஜ்ரிவாலை வர சொல்லி கைது செய்து விட்டார்கள். தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்டு இவர் பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய நிலை. இப்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது உச்சநீதிமன்றமே சொல்கிறது, என்விரான்மெண்ட் அண்ட் சர்க்கிம்ஸ்டன்சஸ். கைதுக்கு முன்பின்னான விஷயங்களை பார்க்கும்போது அதிலே பல சந்தேகங்கள் எழுகிறது. தேர்தல் என்பது நியாயமாகவும் வெளிப்படையாக நடக்க வேண்டும், அனைவருக்குமான சமமான ஆளுகளை வேண்டும். அப்படி என்றால் தேர்தல் அட்டவணை அறிவிப்புக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவாலின் பிரச்சாரம் பலனளிக்கக்கூடிய தொகுதிகள் என்று பார்த்தால் டெல்லி, பஞ்சாப், ஹரியானா. இன்னமும் தேர்தல் நடக்க வேண்டும், 30 தொகுதிகள். குஜராத் ஒரு 26 தொகுதி. ஆம் ஆத்மி காங்கிரஸ் அங்கு போட்டி. பாஜகவுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் சில தொகுதிகள் தோற்றால் கூட அது அவமானம் என்று அமித்ஷாவும் நரேந்திர மோடி அவர்களும் நினைக்கிறார்கள். அதுபோக கோவா ஒரு 2 தொகுதி. ஆக 30, 26, 56, 58 தொகுதி அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் எடுபடக்கூடிய தொகுதிகள். மொத்தம் இருக்கிற 543 தொகுதியில் கிட்டத்தட்ட 10% மேல். ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டையும் நீ கணக்கில் எடுத்தால் இன்னும் அதிகமாகும். கவிதாவின் தெலுங்கானாவை கணக்கில் எடுத்தால் இன்னும் அதிகமாகும். இப்படியான சூழ்நிலையில் அரவிந்த் கைது என்பது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. வெளிநாடுகள் கூட கண்டித்தன. அரவிந்த் வந்து ஜாமீன் கேட்டு மனு செய்யவில்லை. ஏனென்றால் ஜாமீன் கிடைக்காது என்பது அனைவருக்கும் தெரியும். அவர் வந்து வேறொரு நுணுக்கத்தை, அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் அந்த லீகல் டீம் வேறொரு நுணுக்கமான விஷயத்தை கையில் எடுத்தார்கள். அதாவது சட்டவிரோத கைது.
அரெஸ்ட் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் லா. சட்டவிரோத கைது என்றால் பிஎம்எல்ஏ சட்டத்தின் 19வது விதியை பயன்படுத்தி கைது செய்யும் போது சந்தேகத்தின் பேரில் கைது செய்கிற அதிகாரம் கிடையாது. போதுமான சான்ற ஆவணங்கள், ஆவணங்கள், சாட்சியங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். ஆனால் அப்படியான ஒரு விஷயம் அமலாக்க பிரிவிட இல்லை. அந்த இரண்டு, நான் முன்பு குறிப்பிட்ட புச்சிபாபு சரத் ரெட்டி இரண்டு பேரின் ஒப்புதல் வாக்கு மூலம் மட்டும்தான், அதுவும் வந்து அவர்கள் இடி காவலில் கொடுத்தது, அது கொடுத்த உடனே அவர்கள் ஜாமீனில் வெளிவந்து விட்டார். இப்படியான ஒரு நிலைமை, சர்க்கம்ஸ்டன்ஸ், சுற்றுப்புற சூழல். எனவே இதில் பெரிய சந்தேகங்கள் எழுப்பின. அதற்குள் படிப்படியாக தேர்தல்கள், தேர்தல் பிரச்சாரம் நடக்க தொடங்கி 3 கட்ட தேர்தல் முடிந்து விட்டது. குறிப்பாக குஜராத்தில் முடிந்து விட்டது. இந்த வழக்கு நீண்ட நாட்களாக உச்சநீதிமன்றம் வரைக்கும் விசாரணை, கீழமை நீதிமன்றம்லாம் முடித்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. இடி தரப்பு அது வழக்கம் போல எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் இழுத்தறித்தது. மெயின் வழக்கு என்பது சட்டவிரோத கைது. அது விசாரணை முடிவதற்கு எவ்வளவு நாள் வேண்டால் ஆகும், பல மாதம் கூட ஆகும். அப்படி என்றால் ஒரு இடைக்கால நிவாரணம் வேண்டும். இடைக்கால நிவாரணம் என்பது இடைக்கால ரிலீஸ், இன்ட்ரீம் ரிலீஸ், தற்காலிகமாக சிறையில் இருந்து விடுவித்து அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள அனுமதிப்பது. இந்த வாதம் வைத்த பிறகு இடி தரப்பு ரொம்ப சூடாகிவிட்டது. அப்படியான ஒரு நிவாரணம் கொடுக்கவே முடியாது. அப்படி என்றால் எல்லோரும் சமம் என்கிற அரசியல் சாசன கோட்பாடு என்ன ஆவது? ஒரு விவசாயிக்கு அறுவடை முக்கியம். அவரை கைது செய்து வைத்திருந்தால் அறுவடை காலத்திற்காக இப்படியான ஒரு டெம்பரரி ரிலீஸ் கொடுக்க முடியுமா? ஒரு நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டருக்கு சென்ட்ரல் பாடி முக்கியம். அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அவருக்கு இப்படி ஒரு ஏற்பாடு செய்து தர முடியுமா? அரசியல்வாதி என்ன, அனைவரும் சமம் என்கிற கோட்பாட்டை மீறியவரா? இப்படி ஏராளமா பெரிய ஆனால் உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு வழக்கு, அந்த வழக்கிலே ஒரு கைது நடந்திருக்கிறது. அந்த கைதுக்கான அர்ஜென்சி ஏன் உடனே அவசரமாக செய்ய வேண்டும்? 2 வருடமாக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வருடமாக கைது செய்யாமல் ஏன் தேர்தல் அட்டவணை அறிவிப்புக்கு பிறகு கைது செய்ய வேண்டும்? 2வது, பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். இவர் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்வதால் என்ன நஷ்டம், எதிர்த்தரப்புக்கு என்ன நஷ்டம்? ஜூன் 1 மீண்டும் அவர் திகார் சிறைக்கு ஆஜராக வேண்டும். எந்த விதமான அரசாங்க கோப்பிலும் கையெழுத்து போடக்கூடாது என்று நிபந்தனை வைத்து விடுவோம். முதலமைச்சர் என்கிற அந்த பதவிக்கான அதிகாரங்கள் எதையும் அவர் பயன்படுத்தக்கூடாது. இடி தரப்பு வைத்த வாதம், அவர் 15 நாள் வெளியில் இருந்தால் கூட எங்களது வழக்கு பலவீனமாகிவிடும். அவர் வந்து அந்த லிக்கர் ஸ்கேம் சாட்சியங்கள் எல்லாம் கலைத்து விடுவார். 2 வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரு வழக்கு, அவர் 2 வருஷமா முதலமைச்சரா இருக்காரு, அவர் 2 வருஷமா தான் சாட்சியங்களை கலைச்சிடலாமே. இந்த 15 நாள் வெளியில விட்டா சாட்சியத்தை கலைச்சிடுவாரு. சரி ரைட்டு, அவர் தலைமைச் செயலத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லிடுவோம்னா அப்படி வெளியில விட்டா அது தவறான முன் உதாரணம். சுப்ரீம் கோர்ட் எல்லா வாதத்தையும் நிராகரித்து விட்டது. நிபந்தனைகள், அவர் தலைமைச் செயலத்துக்கு போகக்கூடாது, முதலமைச்சர் பணியை பார்க்கக்கூடாது, இந்த வழக்கு குறித்து பேசக்கூடாது, தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது, அரசியல் பேசுவது, அதற்கெல்லாம் எந்த தடையும் இல்லை. இப்படி சுதந்திர இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இது முதல் முறை தேர்தல் நேரத்திலே ஒரு முக்கியமான எதிர்கட்சி தலைவர் கைது செய்யப்படுவது, தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்வதற்காக அவர் சிறையிலிருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்படுவது, ரெண்டுமே ரொம்ப வினோதமான முதன்முறையான விஷயம். பிஜேபி ஆட்சியில் தான் இது நடக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்றுக்கு வெளியே வந்து விட்டார். அவர் இன்றைக்கு ஆலயத்துக்கு சென்று அனுமனை கும்பிட்டு விட்டு ப்ரெஸ் மீட்டு, அதற்கு பிறகு தேர்தல் பிரச்சாரம். டெல்லி, பஞ்சாப், ஹரியானா அரவிந்த் பிரச்சாரம் கடுமையாக பாதிக்கும் பிஜேபியை, அது எல்லோருக்கும் தெரியும். பிற மாநிலங்களுக்கும் நான் செல்ல போகிறேன் என்று சொல்கிறார். இந்தியா கூட்டணி உற்சாகமாக இருக்கிறது. மோடிக்கான பின்னடைவு என்று பார்க்கிறார்கள். அதாவது இதுவரைக்கும் வைத்த நேரேட்டிவ், பிஜேபி வந்து எல்லாமே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்து மதம் அழிந்துவிடும், இஸ்லாமியர்கள் பெரிய அளவுக்கு வந்து அவர் சலுகை காட்டப்படுவார்கள், பட்டியல் இனத்துடன் இடஒதுக்கீட்டை எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்து விடுவார்கள், உங்கள்ட்ட 2 எருமை இருந்தால் 1 எருமையை பிடிக்க கொடுத்து விடுவார்கள். இந்த மாட்டு கணக்கு அந்த காலத்துல, எங்க காலத்துல குடியாத்தத்துல காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் தேர்தலில் நினைக்கும் போது குடியாத்தத்தில் அவர் வந்து முதல்ல எம்பி தான். ஸோ
இதுல ராஜாஜி ராஜினாமாவுக்கு பிறகு அவர் முதலமைச்சரா பதவி ஏற்கனவே வரும்போது எம்எல்ஏ கிடையாது, எம்எல்சி இருந்தது. அப்போ எம்எல்சி ரூட்ல தேர்தல் சந்திக்காம வரலாம், அது அவர் விரும்பல. குடியாத்தத்துல அவர் தேர்தல் பிரச்சாரம், குடியாத்தத்துல போட்டி போடுறார். அண்ணாவே வந்து குல குழந்தைய குணால் அண்ணே வான்னு சொல்லி அதை வரவேற்றார். குடியாத்தம் தொகுதிக்கும் காமராஜருக்கும் பெரிய அளவுக்கான தொடர்புன்னு சொல்ல முடியாது, காரணம் அவர் வந்து விருதுநகர் மாவட்டம், இன்றைக்கு விருதுநகர் மாவட்டம், இன்றைக்கு விருதுநகர். அவரோட சமுதாய பின்புலமும் வேறதான். ஆனாலும் அவர் குடியாத்தத்தில் அப்போ இடைத்தேர்தல் நடக்கிறதுனால அங்கே போட்டி போடுறாரு. அப்போ அப்போ வந்து பொது உடைமை கட்சி, எங்கள் ஸ்கூல் டேஸ்லாம் வந்து பொது உடைமை கட்சி தான் ரொம்ப பிரபலம், எல்லாருமே பொது உடைமை கொள்கைகள் மேலே ஒரு ஆர்வம் உண்டு. ஈவன் அண்ணா அவர்களே வந்து தோழர் அண்ணாதுரைன்னு நோட்டீஸ்லாம் இருக்கும். எம்ஜிஆர் படத்துல எல்லாம் பாட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பொது உடைமை சித்தாந்தங்களை தூக்கி பிடிக்கிற பாடல்கள்லாம் இருக்கும். இப்படி இப்படியான ஒரு காலகட்டம் அது 62-63 வரைக்குமே அதே நிலைமை தான். அப்போ வந்து காமராஜர் அதை சிம்பிளா பொது உடைமை கொள்கைனா என்ன, அதுக்கு சிம்பிளா என்ன உதாரணம் சொன்னார்னா, நம்மகிட்ட ரெண்டு மாடு இருந்தா ஒரு மாடை பிடுங்கி இன்னொருத்தனுக்கு கொடுக்கறது தான் பொது உடைமை என்று சொன்னார் சோசியலிசம்னு. அதுக்கு பிறகு ஆவடியில் காங்கிரஸ் கட்சியே ஜனநாயக சோசியலிசம் மாநாட்டில் ஜனநாயக சோசியலிசம் சொல்லி தீர்மானம்லாம் போட்டாங்க. இதெல்லாம் வரலாறு. எதுக்காக சொல்ல வரேன்னா, இதே வரலாற எத்தனையோ வருஷம் கழிச்சு மோடி வந்து இந்து முஸ்லீம் ரெண்டு எருமை இருந்தால் ஒரு எருமை இப்படியும் கொடுத்துருவாங்கிற அளவுக்கு பிரதமர் அவரோட அந்தஸ்தையே மறந்து பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. மூணாவது கட்ட தேர்தல் பிரச்சாரங்கிறது ரொம்ப மோசம். பிரதமரும் சரி உள்துறை அமைச்சரும் சரி அவங்க பதவிக்கு ஏற்றவனுமே பேசவே இல்லை. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைதுன்னு வந்த உடனே உள்துறை அமைச்சர் கொதிக்கிறார். முகம் கொதிப்போடு அவர் சொல்கிறாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரத்தினால என்ன பாதிப்பு வரப்போகுது, எல்லாரும் தான் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறாங்க, அவரும் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போட்டோம் தில்லானா ஓனாவில் இந்த மனோரமா சொல்கிற மாதிரி, அவங்க மேடையில் அந்த பக்கம் ஆடினா நான் இந்த பக்கம் ஆடிட்டு போகிறேன்னு சொல்கிற மாதிரி அமித்ஷா வந்து எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுறாங்க, இவரும் பிரச்சாரம் பண்ணட்டோம், ஆனால் அவர் வருகிற ஒவ்வொரு மேடையிலும் மதுபான ஊழல் வழக்கு நினைவுபடுத்தப்படும், மதுபான ஊழல் வழக்கிலே ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் என்று தான் மக்கள் பார்ப்பார்கள். அப்படி பார்ப்பாங்களா, இல்லை வந்து பாரதிய ஜனதா அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் இருந்தால் 30 தொகுதியில் ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்காக உள்ள தூக்கி போட்டாங்கன்னு பார்ப்பாங்களா, நமக்கு தெரியல. ஆனால் அமித்ஷாவோட இமிடியட் ரியாக்ஷன் இதுதான். அப்போ அந்த தற்காலிக விடுதலை என்பது அவர்களை பாதித்திருக்கிறது. அரவிந்த் வெளியில வரும்போது பாரதிய ஜனதாவுக்கு பின்னடைவு என்று அவர்கள் உணர்கிறார்கள். அப்படித்தான் இதை நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னதாக இந்த வாதங்கள் போய்கொண்டிருக்கும் போது டெல்லி காங்கிரஸ் கட்சியின் டெல்லி மாநில தலைவர் லவ்லி சிங் லவ்லி சிங்கை அப்படியே வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராஜினாமா பண்ண வச்சு ஒரு வாரம் வெயிட்டிங் போட்டு பிஜேபியில் சேர்த்தாச்சு. அவர் வந்து நான் அரவிந்தை வந்து ஏற்று அரவிந்த் கொடுத்த ஆதரவை ஏற்று தான் ராஜினாமா செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அது காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி பார்ட்டி கூட்டணி ஏற்பட்டு எத்தனையோ மாசம் ஆச்சு. போன வருஷமே வந்து இந்தியா கூட்டணி உருவாயிடுச்சு. அப்பமும் அது பஞ்சாப்ல இருந்து கூட்டணி கிடையாது, கேரளால கிடையாது, எல்லா மாநிலங்களிலையும் வர்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா மாநில கட்சிகள் நிறைய இருக்குது, மாநில செல்வாக்கு இருக்கு, மாநில அரசியல் இருக்கு. அப்ப எப்படி ஒட்டு மொத்தமா இந்தியா முழுவதுக்கும் ஒரே மாதிரியான ஒரு பேனர் சாத்தியம்? பெருமளவுக்கு பிஜேபிக்கு எதிராக ஒரு வேட்பாளர், அவங்க அந்த காலத்துல சொன்னது 400 தொகுதிகளில் ஒற்றைக்கு ஒற்றை, அதாவது பேலன்ஸ் இருக்கிற 100 கிட்டத்தட்ட 150 தொகுதிகளில் நிறுத்த முடியாது. எல்லாருக்கும் தெரியும், வெஸ்ட் பெங்கால் நிறுத்த முடியாது, கேரளா நிறுத்த முடியாது, பஞ்சாப் நிறுத்த முடியாது, 400 தொகுதிகளில் ஒற்றைக்கு ஒற்றை. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 370 தொகுதிகளில் பிஜேபி வேட்பாளருக்கு எதிராக ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு. அப்ப பிஜேபிக்கு அது பின்னடைவு. அதுலதான் தனித்தனியான ஒரு செக்மெண்டா பிரிச்சு அதோட உச்சகட்டமா தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். அதுல ஒரு கிட்டத்தட்ட 57-59 தொகுதியை வந்து அதுல சேவ் பண்ணலாம் என்பதுதான் கணக்கு. 59 சேவ் பண்ண முடியாது, ஆனாலும் பெருமளவுக்கு அது நமக்கு சாதகமா வளைக்கலாம். இது ஒரு தேர்தல் ரீதியாக செய்யப்பட்ட ஒரு கைது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது, அரசியல் கைது தான். உச்ச நீதிமன்றம் அதை வந்து இவ்வளவு வெளிச்சம் போட்டு காட்டியது அதிர்ச்சியாக இருக்கிறது. பெரிய அளவுக்கு இடி வந்து எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சு கடைசியில் கொண்டு போய் இன்னைக்கு ஆர்டர் வருதுன்னா நேத்து சாயந்தரம் கொண்டு போய் அபிடவிட் போடுறாங்க. அப்படி அபிடவிட்டே போடக்கூடாது நியாயமா பார்த்தா, ஏன்னா அப்படியான ஒரு அபிடவிட் போட்டா எதிர்த்தரப்பு எப்படி அதுக்கு ஆர்கியூ பண்ண முடியும்? அந்த அளவுக்கு இடி தலைகளா நின்றுச்சுன்னு தான் சொல்லணும்.
பதினஞ்சு நாள் வெளியில வந்து ஒருத்தர் தேர்தல் பிரச்சாரம் பண்றதுனால ஈடி வழக்கு என்ன பெரிய பாதிப்பு ஏற்படுற போது, ரெண்டு வருஷமா இருக்கிற வழக்கு தானே. அந்த கேள்விக்கு உச்ச நீதிமன்றம் கேட்கும் போது பதில் இல்லை. ஆனா இல்ல இல்ல, அவர் வெளியில விட்டா அது வந்து பேட் பிரசிடென்ட். எத்தனை கைது நீங்க வந்து பண்ண கைது எல்லாமே பேட் பிரசிடென்டா இருக்கு. அவர் வெளியில வந்தா அது வந்து தவறான முன் உதாரணம், இந்த நாட்டின் அரசியல் சாசனத்துக்கு விரோதம். கடைசியில் அப்படியே அரவிந்த் கெஜ்ரிவால தேசிய தலைவர்கள் வரிசையில கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ராங் அட்வைஸ் கொடுக்கறது என்பது அரசியல்வாதிகளுக்கு சரிவைத்தான் ஏற்படுத்தும். நான் தொடர்ந்து அதை பார்த்துட்டு வரேன். சுற்றி இருக்கிற அதிகாரிகள் அரசியல்வாதிகளை தவறான பாதையில கொண்டு செலுத்தும் போது அவர்கள் வீழ முடியாத பள்ளத்தாக்கை சிக்கிக் கொள்கிறார்கள் என்பதுதான் என் கருத்து. தமிழ்நாட்டு உதாரணம் நிறைய இருக்கு, ஆல் இண்டியா உதாரணம், இந்திரா காந்திய உதாரணம். 1977 எமர்ஜென்சிக்கு பிறகான தேர்தலில் ஏன் தோத்து போனாங்க? எமர்ஜென்சிங்கிறதே ஒரு தவறான அட்வைஸ் தான். ஆக அரவிந்த் கைது, அதற்கு பிறகு அவருக்கு கிடைத்துள்ள இந்த நிவாரணம், இது எல்லாமே பாரதிய ஜனதாவின் வயிற்றிலே புலியை கரைத்திருக்கிறது என்பது மட்டும் நிஜம். மீண்டும் இது பற்றி விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.